பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அருமையான சகோதரர் வேணிச்சாமி அவர்களுக்கும் அவங்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிக்க வரவில்லை. கிறிஸ்துவனுடைய பிறப்பை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்க அறிஞ்சாச்சு. பட் ஆனா அதை நினைப்புட்டுதலாக ஒரு நினைப்புட்டுதலுக்கு ஒரு ஜெபமும், இதை பார்க்கிற நேயர்களும் கூட உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபமானது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் பிறந்திருக்கும் போதே மரிப்பதற்காக பிறந்தார். அதை தாண்டி அவர் மறுபடியும் உயிரோடு கூடவும் எழுந்தார். வசனம் சொல்லுகிறது, நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். அப்போ ஒரு நினைப்புட்டுதலான ஒரு அறிவிப்பு தான் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் பிறப்பை நினைக்கும் போது தான் நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், அது எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து அந்த நாளுக்கான முழு ஆசீர்வாதங்களையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடிகிறது. நேயர்கள், ஜெபம் டிவி நேயர்கள், வேலிச்சாமியவர்களுடைய குடும்பத்துக்காக, மனைவிக்காக, பிள்ளைகள் மூவருக்காக நினைப்புட்டுதலின் ஜெபத்தை நாம் செய்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த ஆண்டவரே, உங்க பாதத்துக்கு நேராய் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, சகோதரர் உங்க கரத்துல கொடுக்கிறோம். வேலுச்சாமியர்கள் உங்க கரத்துல கொடுக்கிறோம். உன் மனைவி உங்க கரத்துல கொடுக்கிறோம். மூன்று பிள்ளைகளையும் கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. நினைப்பூட்டுகிறோம். நீர் பிறந்தீர். உங்க நீர் பிறக்கிறதுக்கு எப்படி ஆண்டவரே மிகப்பெரிய திட்டத்தோடு இந்த உலகத்துக்கு வந்து மனுகுலத்தை மீட்கவும் சுமந்து தீர்க்கிற, பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் பலியான எவ்வளவு பெரிய திட்டம் ஆண்டவரே உங்களுடைய பிறப்பில் இருந்ததோ, அது போல இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு திட்டத்தை வைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பினீங்கப்பா. அதை தான் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம். நிச்சயமாகவே விசுவாசிக்கிறோம் டாடி. வேதனையின் பாதை, நெருக்கடியின் பாதை, அவமானத்தின் பாதை, நிறைவேறாத பல திட்டங்களின் பாதையில நிற்க அல்ல, இவைகள் எல்லாம் நிறைவேறுகிற அடையாளத்துக்கு நேராக 2022 மாறப்போவதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கட்டிப்பான ஆசீர்வாதம் அல்ல டாடி, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை அடவரை நீங்க கொடுக்க போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதையே உங்க பிறப்பு அடையாளப்படுத்துகிறது. உங்க பிறப்பின் மகிழ்ச்சியான செய்தியாக இது இருக்கும் நாங்க விசுவாசிக்கிறோம். நீ கொடுத்த அதிகாரத்தின் படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஜெபிக்கிறவர்களா இங்க எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, இவர்களுடைய பிறப்புக்கு நீ வைத்திருக்கிற திட்டம் தீர்மானத்தை நிறைவேற்றும் வழியாக, அது நிறைவேற்றுதலுக்கு ஏதுவாய் நகர்ந்து நடந்து அது முடியும் வழியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம். 2022 பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு ஜெயத்தின் ஆண்டாய் பார்க்கும் வழியாய், அதுவே இந்த பிறப்பினுடைய துவக்கத்தின் செய்தியாய் இருக்கும் வழியாய், இதுதான் அந்த நினைப்புட்டதலின் அடையாளமாய் இருக்கும் வழியாய் ஜெபிக்கிறோம் டாடி. ஆசீர்வதிக்க ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Happy Christmas.